தமிழ்நாட்டுல தமிழ் சினிமாக்களுக்கு பிரச்சனை வராம இருக்க மூணு ஐடியா சொல்லுங்க. ஒண்ணு, ஈரோக்கு 18 வயசான மாதிரி காமிக்க கூடாது. ஏன்னா 18 வயசாகி அவர் ஓட்டு போட போயிட்டாரு, இல்ல அதுல ஏதாவது பிரச்சனை வரது வாய்ப்பு இருக்கு, அது ஒண்ணு. ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தா வந்து தமிழ்நாட்டுல படம் எடுக்கக்கூடாது, அது வந்து போஜ்பூரி எல்லாம் எடுத்து ரிலீஸ் பண்ணிக்கலாம். மூணாவது மெயின் விஷயம் என்னன்னா, எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் நம்மளாம் வந்து பிபி வராம டென்ஷனா இல்லாம ஜாலியா இருக்கணும். ஐயோ ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னு நம்ம ஃபீல் எல்லாம் பண்ணி கடைசியில என்ன ஆயிடும் அப்படின்னு பார்த்தாக்க அவங்களும் ஏதோ ஒரு காம்ப்ரமைஸ் ஆகிடுது. அதுக்கப்புறம் யார சொன்னா நானே எதுவுமே சொல்லவே இல்லையா, நாங்களாம் எப்படி திரும்பன்ற மாதிரி பேசுவாங்க, நம்ம முட்டால் ஆயிடுவோம். அதனால யாருக்கோ பிரச்சனை அப்படின்ற மாதிரி நம்ம போறது நம்ம நல்லது. சினிமால யாரு உங்களுக்கு போட்டி? பவர் ஸ்டாருக்கே சூப்பர் ஸ்டார்னு சொல்லிட்டாரு. அப்போ யார் நான் சொல்லலாம்னு தெரியல. எனக்கு வந்து ராஜ் டைரக்டர் ராஜ்குமார் தான் போட்டி. நான் உங்களுக்கு எதிரி இல்லைங்க, சிங்கார சென்னைக்கு நான் வாழ்றதுக்காக வரல, சாகிறதுக்காக வந்தவன். அவரோட அழகுக்கு ஈடுபடுத்து நானும் வந்து என்னால் எவ்வளோ ஃபேஷியல் பண்ண முடியுமோ, எவ்வளோ கிலோ லிப்ஸ்டிக் போட்டு முடியும் அடிச்சு ஐ வாண்ட் டு பிக் கம்ப்ளீட் டாக்டர் டைரக்டர் ராஜ்குமார். ரிலையன்ஸ் கம்பெனி தான் உங்க எஃப்எம் நடத்துறது. ரிலையன்ஸ்ல ஏன் இப்பெல்லாம் 500 ரூபாய்க்கு ரெண்டு மொபைல் கொடுக்கறது இல்ல? ஏன்னா எங்களுக்குலாம் சம்பளம் கொடுக்கணும்ல, அது மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா இத்தனை திவாலி பிக் எஃப்எம் ஓடி இருப்பாங்க, நான் வந்து அந்த பக்கம் நின்று இருப்பேன், ஏதாவது கேமரா வேலை மைக் பிடிக்கிற வேலைலாம். அதனால இல்லாம சம்பளம் கொடுக்கறங்கிற காரணால அந்த திட்டத்தை நிறுத்திட்டாங்க. நானே வந்து 33,000 ரூபாய் பில்லு பாக்கி வச்சிருந்தேன். தியா வேலசினும் குமார் ஷூட்டிங் சமயத்துல ஹன்சிகா சிம்பு பத்தி உங்ககிட்ட சொன்ன ரகசியம் ஒன்னு சொல்லுங்களேன். ஹன்சிகா சிம்பு பத்தி என்கிட்ட, அவங்க வந்து டைலாகே பேச மாட்டாங்க ஷூட்டிங்ல, அதனால வந்து என்கிட்ட மத்தபடி பெருசா எதுவும் பேசினது. என்னை பார்த்தா வந்து யாரும் அந்த கண்ணாடிக்காரன்ற மாதிரி போயிடுவாங்க. மோரோவர் ஷி டாக்ஸ் இன் குட் இங்கிலீஷ், சோ நோ கான்டாக்ட் பிட்வீன் மீ அண்ட் ஹன்சிகா. நான் சித்தார்த்த கிட்ட தான் நிறைய பேசுவேன். மாட்டிக்கிட்டீங்களா? அப்போ சித்தார்த் சமந்த பத்தி என்ன சொன்னாரு? சித்தார்த் சமந்த இந்த இன்டர்வியூக்கு அப்புறம் என்கிட்ட பேசாதன்ற மாதிரி சொல்லிடுவாரு. இது அவர் சமந்த பத்தி நான் தான் அவர்கிட்ட சொல்லிருக்கேன், சம்ம கியூட்டா சிச்சி ஜூ அப்படின்ற மாதிரி இருக்காங்க, கன்வே பண்ணிருக்கேன். படம் முழுக்க உங்களுக்கு வசனமே கிடையாது, நமிதா தான் ஹீரோயின், ஓகேவா? படம் இன்டர்நெட்லோடு தான் ரிலீஸ் ஆகுமா, எப்படி அது? இல்லை அந்த கேரக்டர் நான் ஒத்துக்க மாட்டேன், என்னால் பேசாமல் நடிக்க முடியாது, பேசாமல் நடிக்க கூட முடியாது. இல்லை இப்போ ஓகே, அவங்க என்ன இடுப்பு தூக்கி என் புருஷன் குழந்தை மாதிரி நேரம் படத்துக்கு பேர் ஆகலாம், அதுக்கு நான் செட் ஆக மாட்டேன் நினைக்கிறேன். நித்யானந்தா இப்போ பண்ணுற டிவி ஷோவுக்கு போட்டியா? நீங்கள் ஒரு நிகழ்ச்சி பண்ணால் என்ன? இல்லை அந்த போட்டிக்கெலாம் ப்ரோக்ராமே அதுக்கு, அது மற்ற சேனல்லாம் அந்த டைமில் ஃபங்க்ஷனே ஆகாத ஒரு அளவுக்கு பண்ணணும். நம்ம அந்த டைமில் அந்த சேனல் ஒண்டி தான் வரணும், அந்த ப்ரோக்ராம் ஒன்றி, ஏன்னா அந்த அளவுக்கு வந்து இது பெரிய விஷயம். ஏன்னா ஒரு 2 வருஷம் முன்னாடி அவரோட ப்ரோக்ராம் அவருக்கே தெரியாம டிவி ரிலீஸ் ஆச்சு, இப்போ அவருக்கு தெரிஞ்சு ரிலீஸ் ஆகுது அப்படின் போது அதெல்லாம் நம்ம பார்த்து வாழ்க்கையை வந்து புண்ணியமாடி. அதிமுக அமைச்சரவை இதுவரை எத்தனை முறை மாற்றப்பட்டிருக்கு? 2 in the mind 4 in the hand வச்சா கூட பிக் எஃப்எம் லைசன்ஸ் கேன்சல் ஆக இன்னும் ஒரு இதுக்கு நான் இதை நான் வன்மையாக ஆமோதி. ரேடியோல பேசுறவங்களை ஏன் ஜாக்கின்னு சொல்றோம்? ஜாக்கி வந்து ஆக்சுவலா வந்து என்ன, ஜாக்கினா உங்களுக்கு ஞாபகம் வரும், உள்ளாடை தான் ஞாபகம் வரும், அது வெளியில தெரியக்கூடாது, அதுதான் வந்து ட்ரெடிஷன். அதே மாதிரி ரேடியோல பேசுறவங்க வெளில தெரியக்கூடாது, இதை வச்சிருப்பாங்க நினைக்கிறேன்.